தப்சீர் முனீர்ல அன்றைக்கு ஒரு நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, சிலந்தி வலை, சிலந்தி வீடு, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், வீடுகள்ல பலவீனமான வீடு சிலந்தி வீடு. ஏன்? பரக்கத் இல்லாத வீடு, சண்டை பிடிக்கிற வீடு, கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, உம்மக்கும் பாப்பாக்கும் சண்டை, வீட்டுக்குள்ள பிரச்சனை, சந்தோஷம் இல்ல, நானுக்கும் தம்பிக்கும் சண்டை, நானே எப்படியாவது தம்பியை கீழே போட பாக்குறது. சிலந்தி தாய, தாய் சிலந்திய குட்டிகள், அந்த குழந்தைகள் சேர்ந்து, அந்த சின்ன சிலந்திகள் சேர்ந்து கொண்டு விடும். உண்மையிலே சிலந்தி வலை நல்ல பலமான வலைதான், நல்ல ஸ்ட்ரென்தான, நல்ல உறுதியான வலைதான். ஆனாலும் அந்த சிலந்தி கூட்டுக்குள்ளே நடப்பது குழப்பம். அதனால் அல்லாஹ் சொல்றான், அது பலவீனமான வீடு, உடைஞ்சி போற வீடு. தப்சீர் முனீர் எழுதுறாங்க ஒரு இடத்துல ஒரு கருத்தை, சுபஹானல்லாஹ், எந்த வீட்டில் சிலந்திகள் கூடு கட்டி இருக்கிறதோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கூடுகளை நீங்க சுத்தம் செஞ்சுக்கோங்க, இல்லாமலாக்கிக்கோங்க. ஏனென்றா எந்த வீட்டில் சிலந்தி இருக்குமோ அந்த வீட்டில் தருத்திரியம் இருக்கும், முடிமை இருக்கும், பரக்கத் இருக்காது. சிலந்தி கூடு கட்டின வீடு, இது ஒரு பழைய செய்தி மாதிரி நாங்கள் சில வேளை படித்திருப்போம். ஆனால் உண்மையாக இந்த ஒழுக்கத்தை கூட உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள். சகோதரிகளே, வீட்டுக்குள்ள பரக்கத் வாரண்டா என்ன அமல் செய்யணும்? எங்கட மாலை நேரம் எப்படி இருக்கணும்? எங்கட காலை நேரம் எப்படி இருக்கணும்? கணவன் தொழிலுக்கு போறாரு, மனைவி எப்படி வழி அனுப்பணும்? ஃபி அமானில்லா அஸ்தௌதி அல்லா தீனக்க வ அமானத்தக்க வ ஹவாதி மாமலிக். இது என்ன செய்யற போறா? கட்டாயம் மறந்துடாம நான் சொன்ன சாமனை எப்படியாவது எடுத்துடுவாங்க, அவரை நீ எப்படியாவது கொண்டாரு, வட்டிக்காவது சரி, ஏமாத்தியாவது சரி, அப்படி சொல்லி அனுப்பவான பொம்பளை. ஹலாலா கிடைச்சா கொண்டு வாங்கோ, இல்லன்னா நாங்க பசியில மௌத்தா போறோம்னு சொல்லுங்க. சஹாபி பெண்மணிகள் அப்படிதான் சொன்னாங்க, இன்னனா நஸ்மிரு அலல் ஜூ, பசியிலே பொறுத்திருப்போம், வ இன்னனா லா நஸ்மிரு அலல் நார், நரக நெருப்பிலே எங்களுக்கு பொறுக்க முடியாது, எமக்கு உணவூட்டுவதாக இருந்தால், ஃஅத்இமூனா இல்லா பில் ஹலால் வ லா துத்இமூனா துத்இமூனா இல்லா பில் ஹலால், எங்களுக்கு சாப்பாடு தரண்டா ஹலால கொண்டு வா. சொல்லிட்டு எங்க போகணும்? அடுத்து விட்டு பொம்பளையோட ஊர்பலாயா, அல்லது வாட்ஸ்அப் எடுத்து எந்த முசீபத் வந்தீங்கன்னு பாக்குறதுக்கா? மாப்பிள்ள வெளியே போக்குள்ள பொம்பளை என்ன செய்யணும்? சஹாபி பெண்மணிகள் என்ன செஞ்சாங்க? சஹாபி பெண்மணிகள் அந்த இடத்திலிருந்து நேரடியாக போவாங்க முசல்லாவுக்கு, பேய்த்து ரெண்டு ரக்கா தொழுவாங்க, யா அல்லாஹ், கணவன் எங்களது தேவைக்காக வேண்டி உணவு தேடி ரிஸ்க் தேடி வெளியே வந்திருக்கிறார், நீ உண்ட பாதுகாப்பில் அவர் விட்டுக்கோ, யா அல்லாஹ், கொடுக்கக்கூடிய உணவுகளை ஹலாலாக கொடுத்துட்டு துனியாவுக்கு சீரியல் சீரலிய வச்சிடாத, வெளியே அவசரமா நீ ஆளை வெளியெடுத்து தா, உள்ளுக்கு எடுத்து தா, இப்படின்னு துவா செஞ்சு கொண்டிருப்பாங்க அந்த பெண்மணிகள். இப்ப கிடைக்கிறது பரக்கத்தா கிடைக்கும்? இன்றைக்கு அப்படி நடக்குதா? இன்றைக்கு அப்படிதான்.